நம்ம இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் ஒன்று பார்க்குறோம். இன்றைக்கி பார்க்குறது வந்துட்டு பாசிட்டிவ் லுக் அப்படி சொல்லலாம். பாசிட்டிவ்னால் என்னது, நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரியணும். என்ன மாதிரி மக்கள் கூட இருக்கணும், யார் நல்லவங்க, நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்ல வரல. நான் சொல்கிறது வந்துட்டு பாசிட்டிவ்னால் எப்பவும் நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்பாங்க, அடுத்தவங்களுக்கு தீங்கி நினைக்க மாட்டாங்க, வாயிலேருந்து வர்றது நல்லதாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ நீங்கள் சுற்றி வட்டாரத்தில் உங்கள் கவனம் ஃபுல்லாக எப்படி இருக்கணும், இந்த மாதிரி என்னென்ன ஆட்கள் இருக்காங்க, அவங்கள நம்ம எப்படி கவர் பண்ணுறது, அவங்க கூட இருக்கிறது, இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த செஷனில் ஒரு பாயிண்ட்ஸாக நீங்கள் பண்ணணும். அவங்க யார், ஓகே, இது வந்து நம்ம ஃபேமிலியில் இருப்பாங்க, அம்மா அப்பா இருக்கலாம், நம்ம அண்ணன் தம்பி தங்கச்சி இருக்கலாம், நம்ம சொந்தக்காரங்க இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்ம சொசைட்டி, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, யாராக இருக்கலாம், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். இவங்க வந்து உங்கள்கிட்ட பேசும்போது எப்போவுமே பாசிட்டிவாக பேசுவாங்க, நல்லதே பேசுவாங்க. அடுத்தவன் அவனுக்கு எதுவும் தகராறு நடந்து போச்சு, அவன் எதுவும் பிரச்சனை இருக்கானா, அதை சந்தோஷமாக வந்து பேச மாட்டாங்க. அவங்க வந்து அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க, அடுத்தவங்க பிரச்சனை அவங்க பிரச்சனை நினைப்பாங்க. அப்படி நம்ம கூட நிறைய இருப்பாங்க, அப்போ அவனுக்கு அவுட்டு, அவன் பிரச்சனை ஆகிட்டான் அப்படின்னு அதை ரொம்ப சந்தோஷமாக பார்ட்டி பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் விட்டு ரொம்ப தூரம் இருக்கணும், இந்த மாதிரி ஆட்கள்லாம் காலமாக இருக்கணும், ரைட். ஸோ வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் கூட இருக்க மக்களை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணணும். யார் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், யாரை விட்டு தூரம் விலகி இருக்கணும், யார் கூட இருக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் பண்ணணும். பாசிட்டிவ் ஆட்கள் வந்து வைக்கணும். நான் இதில் இன்னும் நிறைய பேரை பற்றி பேசுவேன், பாசிட்டிவ் பீப்புள், அப்புறம் மைண்ட், மாஸ்டர் மைண்ட் பீப்புள், பட்டி சிஸ்டம், இதெல்லாம் தனித்தனியாக இருக்கும். அது எல்லாத்துக்கும் தனித்தனி மீனிங். உங்கள் வாழ்க்கையில் எப்படி எப்படி ஆட்கள் கூட நீங்கள் வந்து மிங்கலாங்கிறது அப்புறம் சொல்லுவேன். இப்போதைக்கு இந்த பாயிண்ட்ஸில் ஒன்றே ஒன்றே வச்சுக்கோங்க. உங்கள் சுற்றி வட்டாரத்தில் அவ்வளோ வரையும் கவனிக்க ஆரம்பிங்க, யாரெல்லாம் பாசிட்டிவ், யார் நெகட்டிவ். யார் பாசிட்டிவோ உங்களை சுற்றி விற்றி அவங்க கூடயே உங்களை வச்சுக்க பார்த்துக்காங்க, அவங்க கூடயே இருக்க ட்ரை பண்ணுங்கள். அவங்க கூட இருந்துட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல ஃபீலிங் இருக்கும். அவங்க கூட மணி கணக்காக, நாள் கணக்காக, மாதக்கணக்காக, வருஷக்கணக்காக அவங்க கூட நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். ஏன்னா அவங்க எப்போவுமே பாசிட்டிவ் பற்றி நான் சொல்லும்போது உங்களுக்கு நிறைய உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வரலாம். அவங்க வந்து அடுத்தவங்களை கெடுதல் நடத்தி பேச மாட்டாங்க, நல்லது மட்டும் பேசுவாங்க, பாசிட்டிவ் விஷயமே பேசுவாங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் ஞாபகப்படுங்க. உங்களோட நோக்கங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப், உங்களோட வாழ்க்கை வட்டாரங்கள், நீங்கள் வாழ்கிற விஷயங்கள் அவங்க கூடயே அமையணும். உங்களுக்காக ஒரு பியூட்டிஃபுல் உலகம் ஒன்று பண்ணுங்கள். அந்த உலகத்தில் அந்த மாதிரி ஆட்கள் மட்டுமே நம்ம கூட இருக்கணும், ஓகே. இதில் தப்பான பிரச்சனை நடக்கணும், நமக்கு என்ன இதை பற்றி தெரியாமல் யார் கூடயோ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு எப்படியோ வாழ்ந்து சண்டையை போட்டு நாரிட்டு இப்படியே களத்தை ஓட்டிடுவாங்க. உடனே கட் பண்ணுங்கள், தேடுங்க, அந்தந்த ஆட்கள் விடுங்க. முதல்ல உங்களுக்குன்னு ஒரு தோட்டம் பண்ணுங்கள், அதில் நல்ல நல்ல ரோஜாக்கள் அவங்க கூடயே நீங்களும் இருங்க. அந்த மாதிரி ஒன்று பண்ணுங்கள், அந்த மாதிரி ஆட்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த செஷனில் நீங்கள் கவனிக்க வேண்டியது, பாசிட்டிவ் ஆட்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் சேர்க்கணும், அவங்க குரூப் வைக்கணும், அவங்க கூடயே இருக்கணும். அந்த மாதிரி இது சாத்தியம் கிடையாது, ஏன்னா உங்களுக்கு மற்ற ஆட்களும் வருவாங்க, ஏன்னா வேலை வந்து நடக்கணும். வாழ்க்கையில் ரெண்டு வகையான பீப்புள் இருக்காங்க, குட் பீப்புள் அண்ட் ரைட் பீப்புள். இப்போ நான் சொல்கிற பாசிட்டிவ் பீப்புள் வந்து கண்டிப்பாக குட் பீப்புளாக இருப்பாங்க, ஆனால் ரைட் பீப்புள் வந்து அவங்கள்ட திறமை இருக்கும், ஓகே. இப்போ மிஷின் கொடுத்து ஃபயர் பண்ணும் அப்படின்னா அவன் மனசு ரொம்ப நல்லவனாக இருக்குன்னு தேவை கிடையாது. கன் ஓட்டுறதுக்கு தெரியணும், ஓகே. மேனேஜர்னால் மேனேஜருக்குள்ள குவாலிட்டி அவங்ககிட்ட இருக்கணும். ஸோ அவங்க வந்து ரைட், சரியான ஆள். இந்த பாசிட்டிவ் லுக் வந்து ரொம்ப நல்ல ஆள். ஸோ உங்கள் வாழ்க்கையில் குட் பீப்புள் வேணும், ரைட் பீப்புள் வேணும். ஸோ அந்த குழப்பம் இல்லாமல் நீங்கள் உங்களோட கோட்டா, உங்களுக்கு எவ்வளோ ஆட்கள் பாசிட்டிவ் பீப்புள் வேணுமோ அந்த பாசிட்டிவ் பீப்புள் உங்கள் லைஃப்பில் இருக்கணும். நெகட்டிவ் பீப்புள், சாரி, குட் பீப்புள் உங்களுக்கு வேலைக்கு தேவைப்படும், உங்களோட வாழ்க்கைக்கு தேவைப்படும், அவங்களையும் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ வீடியோவில் பாசிட்டிவ் பீப்புளை பற்றி யோசிங்க, அவங்க லிஸ்ட் எடுங்க, அவங்க கூட ரிக்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்குன்னு ஒரு அழகான உலகம் பிரிப்பு பண்ணுங்கள். தேங்க்யூ.